மிச்சப்பட்ட சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க பெற முடியும். பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே ஒரு சம கலவரமே நடந்தது. பவித்ராஜனி ஒரு பக்கம் கோவப்பட்டு கத்துறாங்க, அழுகிறாங்க. இன்னொரு பக்கம் ஜாக்லின் பயங்கரமாக அழுகிறாங்க. அவங்க பாத்ரூம்க்கு போய் அழுதுட்டு மூச்சு வாங்கிட்டு இந்த மாதிரி பல கலவரங்கள் போயிட்டுருக்கு. அதுக்கான ஒரு காரணம் பிக் பாஸ் கொடுத்த அந்த ஒரு ட்விஸ்டான ஒரு டாஸ்க்கு. பாய்ஸ் வீட்டிலேருந்து கேர்ள்ஸ் வீட்டுக்கு ஒருத்தரும், கேர்ள்ஸ் வீட்டிலேருந்து பாய்ஸ் வீட்டுக்கு ஒருத்தரும் செலக்ட் பண்ணி அனுப்பணும். அவங்களுக்கு நாமினேஷன் பவர் கொடுக்கப்படணும் டைரெக்டாக யாராவது ஒருத்தரை நாமினேட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வீட்டு சைடும் யாராவது ஒருத்தரை வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அதில் வந்து ஜாக்லின் வந்து பார்த்திங்கன்னா நான் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ஆசையாக வந்து அவங்க சொன்னாங்க. ஏன் அப்படின்னா நான் இப்போ போனேன் அப்படின்னா நான் வந்ததுலேருந்தே வந்து வெளியே தான் வந்து படுத்துட்ருக்கேன். ஸோ பாய்ஸ் டீம் என்ன நினச்சிப்பாங்க அப்படின்னா இந்த கேர்ள்ஸுக்கு வந்து சப்போர்ட் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிப்பாங்க. ஏன்னா நான் வந்து கேர்ள்ஸுக்கு தான் வந்து சப்போர்ட்டு. நீங்கள் நேற்று ஆன கேமில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, பயங்கரமாக வந்து விளையாண்டேன். ஸோ அதனால் பாய்ஸ்க்கு வந்து என் மேலே ஒப்பீனியன் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்ன உடனே வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு எல்லாம் காண்ட் ஆகிட்டாங்க. நீ ஒன்றும் போக தேவையில்ல, நீ மூணு நாளாக வந்து இங்கே கேர்ள்ஸ் டீம் கூட வந்து ஒட்டாமல் நீ பாட்டுக்கு தனியாக படுத்துட்டு ஒரு கேம் வந்து விளையாடிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க பேச்சே யாரும் கேட்கல, அவங்கள ரிஜெக்ட் பண்ணி விட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கேப்டனாக இருக்க தர்ஷிகா கூட வந்து பார்த்திங்கன்னா ஜனனி ஆல்ரெடி வெளியவே தெரியும், அவங்க ரெண்டு பேரும் ஒரே சீரியலில் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறனால ஜனனியை வந்து ஜாக்லினுக்கு பெருசாக தெரியாது போல். ஸோ அந்த ஒரு காரணத்தை வச்சு நீங்கள் இப்போ வந்து அவங்கள அமிச்சிட்டிங்க அப்படின்னு சொல்லி அந்த ஒரு கான்வர்சேஷன் வந்து பார்த்திங்கன்னா போயிட்டே இருந்தது, ப்ரொலாங் ஆகிட்டே இருந்தது. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா இப்போது சூஸ் பண்ணிட்டாங்க. பவித்ராஜனியை சூஸ் பண்ணதுக்கப்புறமா வந்து ஜாக்லின் வந்து உட்காந்துட்டு இருக்கும்போது வந்து அவங்களால அழுகையை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ நான் என்ன சொன்னாலும் வந்து ஸ்டாப் பண்ணுறாங்க. ஸோ என்னை வந்து பேசவே விட மாட்டேங்கிறாங்க, எனக்கு வந்து அநீதி நிலைக்கப்படுது அப்படிங்கிற மாதிரி வந்து பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்கிறத வந்து பார்க்க முடியுது. ஸோ இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ ஜாக்லின் கண்டினியூவாக நிறைய விஷயங்கள் ட்ரை பண்ணுறாங்க, பட் அவங்க சைடு சாதகமாக எதுவுமே போக மாட்டேங்குது. பட் வெயிட் பண்ணி வந்து பார்க்கலாம். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜாக்லினோட கேம் பிளேவை பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் லைவ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.